வணக்கம் குழந்தைகளே. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் அடுத்த சோதனையாக, அடுத்த கருத்தாக வெப்ப சலனம் பற்றி நாம் சோதனைகள் செய்ய இருக்கின்றோம். நியூட்டன், அதாவது அறிவியல் அறிஞர் நியூட்டன் ஒரு செய்தியை சொன்னார். அவருடைய கடைசி காலத்தில் இறக்கும் தருவாயில் ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி என்றால், அறிவியல் என்பது மிகப்பெரிய கடல், அந்த கடற்கரையிலே விளையாடக்கூடிய சிறுவன் நான். அந்த சிறுவன் அங்கே ஒரு சிப்பி, இங்கே ஒரு கூழாங்கல் என்று பொறுக்கி எடுத்துக்கொண்டிருக்கையில் என் முன்னே பறந்து விரிந்து கிடக்கிறது அறிவியல் என்ற மாபெரும் உண்மை. இப்போ அறிவியல் என்பது மிகப்பெரிய கடலை போன்றது என்பதை அறிவியல் அறிஞர் நியூட்டன் குறிப்பிடுகின்றார். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்கிறது என்பது இந்த செய்தியினுடைய உட்பொருள். அதனால தான் நம்ம வந்து சோதனைகள் எல்லாம் செய்து நிறைய இதற்கான காரணங்களெல்லாம் நாம் கண்டுபிடிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய கருத்து வெப்பசலனம். வெப்பசலனம் என்றால், சலனம் என்றால் அசைவு, இயக்கம். வெப்பம் என்றால் வெப்ப ஆற்றலின் மூலமாக ஏற்படக்கூடிய இயக்கம், அல்லது குறிப்பாக கடல் காற்று, நிலக்காற்று ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் வெப்பச்சலனம். இந்த வெப்பசலனத்தை பற்றி நம்ம சோதனை இப்போ செய்ய போகிறோம். வந்து இப்போ என்ன சோதனை என்றால், இந்த சோதனைக்கு செய்வதற்கு ஒரு ஒளி புகக்கூடிய ஒரு கண்ணாடி பெட்டி அல்லது பிளாஸ்டிக் பெட்டியை வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு பெட்டி இங்கே வச்சுருக்க பாருங்களேன். அதில் வந்து ஒரு ஒரு முனையில் மெழுகுவர்த்தியை நீங்கள் வைங்க. வந்து இப்போ அந்த பெட்டியினுடைய மூடி இப்போ இந்த மாதிரி இருக்கும். வந்து அந்த மூடியில் இரண்டு துளைகள் இட்டு அந்த துளை இந்த சிமினி மாட்ட இப்போ வந்து காற்று உள்ளே புகாமல் பார்த்துக்கொள்வதற்கு ஏதாவது ஒட்ட வேண்டும், அல்லது நன்றாக காற்று புகாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன பண்ணலாம், சோதனை செய்ய ஆரம்பிப்போம். இப்போ இந்த இதை பொறுத்துங்க, வந்து மிளகுவர்த்தி ஏற்றி வைப்போம். மிளகுவர்த்தி ஏற்றியாச்சு. இப்போ இதை வந்து அப்படி மூடுங்க. வந்து காற்று புகாதவாறு நன்றாக இறுக்கமாக மூடிவிட வேண்டும். இப்போ மூடிய விட்ட மூடிய பின்னால் இங்கே இப்போ என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஏற்கனவே ரெண்டு மூன்று சோதனைகள் பார்த்தோம். குளிர்ந்த காற்று உள்ளே சென்று சூடான காற்று வெளியே வந்தால் தான் அந்த மிளகுவர்த்தி எரிவதற்கு காற்று தேவைப்படுகிறது. ஆக இது வழியாக காற்று உள்ளே போய் சூடான காற்று இது வழியாக வெளியே வரும். இதுதான் வெப்பசலனத்தினுடைய அடிப்படை. இப்போ அது வருதா இல்லையான்னு எப்படி பார்க்குறது? முதல்ல நீ கண்டுபிடிக்கணும் எப்படி வருதுன்னு. அதுக்கு என்ன செய்யலாம், இந்த சாம்பிராணி இருக்கு பாருங்க, இந்த புகையை அதில் காட்டுவோம், இதிலே தெரிஞ்சு போகும். இங்கே என்ன பண்ணலாம், இந்த போய் இதில் வைக்கிறேன் நான் பாருங்க, அழகாக புகை உள்ளே போகுது பார்த்து தெரியுது பாருங்க. இந்த கண்ணாடி குமிழ்க்குள்ள உள்ளே போய் பெட்டி முழுவதும் நிறைந்து இந்த பக்கமாக இந்த மெழுகுவர்த்தி எரியுது இல்லையா, அங்கே வந்து சூடாகி அந்த மேலே வருது பாருங்க. சூடான காற்று வெளியே வரும்பொழுது அந்த புகையோடு சேர்ந்து வெளியே வரும் தெரியும். மெழுகுவர்த்திக்கு மேலே அந்த புகை வருது தெரியுது பாருங்க. எல்லாம் இந்த புகையெல்லாம் நல்ல ஒரு சுழற்சி மாதிரி உள்ளே போய் உள்ளே போயிட்டே இருக்கு. போகிறது நல்லா தெரியும். இப்போ வந்து இங்கே வச்சா வெளியே வருது இந்த பாருங்களேன், ஆனால் உள்ளே வச்சா உட்கள்னு நோக்கி போகும். இந்த பாருங்கள், கீழே போச்சு, மேல் நோக்கி வரவில்லை. ஒரு பொருள் எரிந்து அந்த புகையானது பொதுவாக மேல் நோக்கி தான் வரும், ஆனால் இங்கே கீழ் நோக்கி போகுது, பெரும்பாலும் கீழ் நோக்கி போகுது. காரணம் என்னவென்றால், இங்கே எரிந்து அந்த சூடான காற்று வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூடான காற்றினுடைய இடத்தை நிரப்புவதற்கு குளிர்ந்த காற்று உள்ளே செல்வதை இந்த புகை செல்லும் திசையின் வழியாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து இப்போ மெழுகுவர்த்தி இருக்கக்கூடிய அந்த சிமினி வழியாக புகை வர்றது தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம்
இப்போ சோதனையை வந்து இப்போ இங்கே வைக்கிறதுக்கு போகலாம், நான் இங்கே வைக்கிறேன், இங்கே பாருங்கள், இது உள்ளே போகாது, எல்லாம் வெளியே வருது பாருங்கள். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சூடான காற்று அதுவும் சரி, இதுவும் சூடாக இருக்குது, ரெண்டுமே மேலே வெளியே நேராக வெளியே வந்துட்டு பாருங்கள். உள்ளே தள்ளி வச்சா கூட மேலே மேலே தான் வரும், இங்கே பாருங்கள், நல்ல கையெல்லாம் சுட போகுது. ஆனால் இங்கே வச்ச உடனே அப்படியே கீழ் நோக்கி அப்படியே போகுது பாருங்கள். மிக அருமையான சோதனை வந்து. ஆனால் இதில் முக்கியமான ஒரு நிபந்தனை, காற்று வேறு எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயாவது துவாரம் இருந்ததுன்னா அது வழியாக காற்று உள்ளே போய் இந்த திசை செல்லக்கூடிய இதெல்லாம் திசையெல்லாம் மாறிடும், புகை செல்லக்கூடிய திசை மாறிவிடும் வந்து. இப்போ இதற்கான காரணம் என்ன வந்து, இதற்கும் நம்மளுடைய அந்த வெப்பசலனம் தான் முக்கியமான காரணம். வெப்பசலனம்னா என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு வாயு அதனுடைய மூலக்கூறுகள் சூடாகி ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும், வெப்பத்தினால் செல்கிறது வந்து. இப்போ சூடானதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிறது வந்து. இப்போ சூடாகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த பண்பை வெப்பசலனம் என்று சொல்கின்றோம். இது வெப்பம் பரவக்கூடிய ஒரு வகை.